இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து மீன் பிடிச்சிருக்கோம் துள்ளி போட்டு அதே இடத்துல தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ரால் பிடிச்சி அது வந்து லாலிபாப் செய்ய போறோம். ரால் யார் பிடிக்க போறான் பார்த்தா, வழக்கம் போல மீன் பிடிச்ச அதே தம்பி தான் வந்திருக்கா பாருங்க. இவன் தான் வந்து கையாலவே தடவி செம்மையா ரால் பிடிக்க போறான், பிடிச்சி செம்மையா சமைக்க போறான். வாங்க எப்படி இருக்குன்னு பாத்தலாம். பிடிக்கலாம் தம்பி, பிடிச்சிருவீல்ல? உன் மேல நம்பிக்கைலாம் சொல்றேன், பிடிக்கலாம் ஒண்ணு கிடைக்கலாம், காலி துப்பி விடுவாங்க பாத்துக்கோ. சரி வாங்க கிடைக்கலாம் பாக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊருக்கு ஒரு சமையல் யூடியூப் சேனல். நீ ரால் பிடிக்க போறான் இதுல தானே? இங்க தான் பிடிக்க போறான். பாத்தீங்களா, எங்க எங்கயோ இறக்கி இறக்கி கொண்டு போறான். பயமா இருக்கு பாக்குறதே, பயமா இருக்கு. செங்குத்தா பிடிக்கணும். என்ன தம்பி பயமா இருக்குற, நீ இடத்த பார்த்தாலே ஐயோ. பிடிக்கலாமா? எங்க பிடிக்கலாம், இங்கேயே பிடிக்க வேண்டியதானே? இங்கே பிடிச்சிட வேண்டியதா? சரி ஓகே, இறங்கு களத்துல இறங்கு. நான் வந்து ரால் அப்படியே பொறுக்கி பொறுக்கி இதை போட்டுக்கிறேன். தானே போப்பு, பாரு பாரு பாரு. இங்க பாருங்க இதோட கைய வச்சா வச்சா இடத்துல ஒரு அடிச்சு விட்டுங்க நல்லா குத்தி விட்டுங்க இங்க பாருங்க இன்னொரு ரால் கிடைக்கும் பாருங்க அடுத்த ரால் எடுத்துட்டா பாருங்க மூணாவது ரால் யாருக்காவது வேணா தம்பியை கண்டக்ட் பண்ணுங்க சரி ஓகே நீ புடி நீ புடி நான் என்ன இருப்பேன் ரால் வேண்டாம் இது ரொம்ப சின்ன ரால் சின்ன ரால் காட்டேன் வளரட்டும் இந்த பாருங்க இது வந்து சின்ன ரால்னு விடுறதுக்கு போறான் இந்த ரால் தான் டேஸ்ட் செம்மையா இருக்கும் இது வந்து பண்டுல வளர்க்குற ரால் மாதிரி இல்ல இது ஆத்
இந்த பாருங்க அப்பா ஏய் காணவே அடுத்துறாது ஏய் போய்டா ஐயோ கமல்ல யாரும் திட்டாதீங்க இவ்வளவு பெரிய ஆளை விட்டு இப்படி ஏடாது என்னால முடியல குத்தி விட்டுங்க கையில இங்க பாருங்க நல்லா குத்தி ரத்தம் வருது சரி ஓகே ஓகே புடி நீ தான் பிடிச்சிருவே புடியும் ஆனா பெரிய ஆளை மிஸ் பண்ணிவிட்டேன் சின்னதா இருக்கு அது ஓடி விட்டு ஐயோ நானும் ட்ரை பண்ணி பார்க்கவா பாருங்க நானும் ஆள் பிடிக்க போறேங்க கிடைக்குதான்னு பார்ப்போம் கிடைச்சா பிடிப்போம் போட்டு என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க இவ்வளவு நாள் போய் போட்டாடமா எடுக்கிறாங்க நாங்க அப்படியே பையில போட்டு வச்சுங்க நிறைய வருது இங்க பாருங்க நானே பிடிச்சு விட்டேன் பிடிச்சு விட்டேன் கையை வைக்கிற இடம்லாம் நாளா இருக்குங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு கையில நிறைய வச்சு போகுது இங்க பாருங்க இப்பயே ஒரு கால் கிலோக்கு மேல பிடிச்சிருக்கோம் போல நிறைய பிடிச்சிருக்கோம் சரி ஐயோ ஐயோ ஓடி போடுங்க இல்லை பிடிச்சிருவாங்க நாலு வாங்க அங்கே பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் இதை பாருங்க ஏ பிடிச்சிட்டேன் நானும் இனிமேல் ஆள் பிடிக்க வர போறேன் டெய்லி தம்பி நானும் வரேன்டா என்னையும் நினைச்சிருவாடா தனியாக நின்று பிடிக்க பயமா இருக்கும் நண்டு கடிச்சு பாருங்க இங்கதான் நிறைய இருக்கு நிறைய இருக்குங்க பிடிச்சி எல்லாத்தையும் பொறிச்சிருங்க அப்படிதான் பண்ணிக்க முடியாது டைம் ஆச்சு கிடைக்கும் போதும் போமா போதுமா சரி ஒரு தடவை பாத்துட்டு போமா நிறைய நிறைய தான் கிடைக்குது இல்ல இன்னும் கொஞ்சம் பாப்போமா நிறையவே கிடைக்குது அந்த பக்கமே பாப்போம் வாங்க அங்க போய் பாப்போம் தேவையான அளவு ராளா புடிச்சாச்சுங்க வந்து சாப்பிட போறோம் போச்சு
ஏறதே கஷ்டமா தான் இருக்கு. அவன் அசால்ட்டா ஏறிட்டான். இப்ப நான் எப்படி ஏறறது இல்ல. எல்லாம் உயிரோட இருக்கு. எல்லாம் பெரிய ஆளா இருக்கு பாருங்க. தம்பி டைம் ஆச்சு வாபி சமைக்கணும். வாங்க ராள நிறைய பிடிச்சிட்டோம் எல்லாத்தையும் சமைச்சிடலாங்க. வாட தம்பி சீக்கிரம் 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 வா. அப்படியே குத்தி தலை வரைக்கும் எடுக்க போகிறோங்க. தலை உரிக்கிறேன். நம்ம வந்து நீ வந்து முழு ராளாக தான் செய்ய போகிறோம் இதை. சரிங்களா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த தோலை மட்டும் உரிச்சிக்கலாம். மண்டையை விட்டுட்டு தோலை மட்டும் அப்படியே உரிச்சிக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த ராளையும் உரிக்கலாம் பாருங்க. இது எதனால் வந்து குச்சை குத்திட்டு உரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, குச்சை குத்தாமல் நம்ம உரிச்சிட்டோம்னுங்களேன் அந்த மறுபடியும் அந்த குச்சை குத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து குச்சை வந்து முதல்ல குத்திடுறோம். உரிச்சாச்சுங்களா தம்பி? உரிச்சிட்டானா? உரிச்சிட்டான்ப்பா. காட்டு அப்படியே காட்டு. இந்த பாருங்க, நாளை சூப்பராக உரிச்சிட்டான். மண்ணாக இருக்குது, ஏன்னா வந்து மண்ணில் தான் வச்சு உரிச்சோம். இப்போ அதை அலசிட்டு இதுலேயே சேர்த்து மசாலா போட்டுடலாமா? ஆ, போட்டுடலாம். ஆனால் பெரிய இறாலாக இருக்குவாங்க. இந்த இறால் வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபா. நாங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் பிடிச்சாங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இறால் பிடிச்சிட்டோம். அப்போனா பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ இறால் இந்த பையன் பிடிப்பான்னு பாருங்கள். நிறையா பிடிக்கிறான்ப்பா. எவ்வளோ வருமானம் வருது? நாளைக்கு 500-600 பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 500-600. பரவாயில்ல, திறமை தான் அவனுக்கு. திறமை இருக்குது, பிடிக்கிறான். நமக்கு திறமை இல்லை, அதனால் அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்றோம் காசு கொடுத்து, அவ்வளோதான். இப்போ வந்து ராளை வந்து அலசிட்டோம். சூப்பராக மண் இல்லாமல் செம்மையாக அலசியாச்சு. ஓகேடா தம்பி, சூப்பராக. பார்த்தீங்கன்னா ராள் குச்சி மிட்டாய் தானே லாலிபாப்னா? லாலிபாப். ஓகே, லாலிபாப்புக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள் உளறிவிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள். ஓகே, சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிருக்கோம், அதனாலங்கிறதுனால இல்லை. எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும், அதனால் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? போதுமாடா தம்பி? ஆ, போதும். ஓகே, அடுத்தது வந்து இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிறோங்க. நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், அதனால் வந்து கரம் மசாலா. கரம் மசாலா என்னது? கரம். எனக்கே வாயெல்லாம் குளருது, கரம் மசாலாங்கிறேன், கரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு. ராளுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க தேவையான பொருள். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். தம்பி லைட்டாக தண்ணி விட்டு, லைட்டாக லைட்டாக. ஆ, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஆ, ஓகேடா, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு, மசாலா ரெடி ஆகிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் விடலாமா? கொஞ்சமாக. ஆ, கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக. ஆ, சூப்பர். இது வந்து மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்கு பாருங்க மசாலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராலோட அப்ளை பண்ண போகிறோம். இந்த மசாலா கூட ராலில் தடவி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் வச்சுருக்க டைம் இல்லை, வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த இருட்டி வீட்டு ஆத்தங்கரில் இருக்கும், அதனால் வந்து மசாலா தடவி அப்படியே வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. மசாலா தடவிலாம் மேடம் தம்பி? ஆ, தடவி. ஓகே தம்பி. பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிட்டுங்க தம்பி. ராளை கொடுத்துரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக அப்ளை பண்ணுவோமா? இந்த அப்ளை ஒவ்வொன்றா. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதே ராளில் அப்படியே தடவிக்கலாம். செம்மையாக இருக்கு. ஓகே, இதில் வச்சுருவோமா அப்படியே? ஆ, வச்சிடலாம். செம்மையாக இருக்கு பாருங்க.
இன்னொன்று கூட ரொம்ப இரிட்டி போயிட்டுங்க. அதனால வந்து எனக்கு வந்து பொறுமை இல்லை. அதனால வந்து எல்லா நாளுக்கும் ஒன்னா மசாலா தடவி ஆச்சு. இந்த நாளுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா இப்ப தனியா வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இறாலையும் இது கூட சேர்த்து போட்டு மீதம் இருக்க மசாலாவில் போட்டு அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சட்டியில் உள்ள மசாலா வேஸ்டாக போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி. ஓகே தம்பி, அடுப்பு பற்றலாமா? அடுப்பு பற்றலாம். ஓகேண்ணா. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். ஓகேம்மா, இங்கே பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க, சூப்பராக வந்து மசாலா தடவி வச்சு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு செம்மையாக பொரிக்க போகிறாங்க. செம்மையாக இது இது பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து தோசைக்கல்ல வந்து அடுப்பு வச்சிடலாம். தம்பி வெயிடா, வச்சிடலாம் வச்சிடலாம். பாத்து வச்சாச்சுங்க, ஊத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்ப வந்து ராலை வந்து பொரிக்க போறோம். அடுத்தது மசாலாவில் வந்து ஏற்கனவே தனியா கொஞ்சம் உரிச்சு வச்சிருந்தோம். அந்த ராலையும் அடுத்து சேர்த்து போட்டு பொரிக்க போறோம். பொரிச்சிடலாமா? இதையும் நம்ம தனியாக போட்ட ராலுமே நல்லா வெந்துருச்சு. வந்து அதையும் எடுக்க போகிறோம். எடுக்க போகிறோம்ல, எடுத்து ரெடி ஆகிட்டுங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகே, சாப்பிடலாம் தம்பி. ஆ, சாப்பிடலாம். ஓகே, எடுப்போமா? சரி, எதை எடுக்கலாம்? இதை எடுப்போமா? நான் இதை எடுக்கிறேன். உனக்கு தேவையான நீ எடுக்க போகிற. சரி, ரெண்டு எடுக்கும். சரி, ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும். சாப்பிட போகிறேன். ஆஹா, நல்லா இருக்குங்க. ஆ, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு, உண்மையாகவே நல்லாயிருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இன்னொன்று இருக்குல்ல, அதையும் சாப்பிட காமிச்சிடறேன். வெயிட் பண்ணுங்கள், மொத்தம் பேசுவோம். பார்த்தீங்கன்னா அப்படியே பொரிச்ச ஆள், முழு ஆள். செம்ம சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மையாக இருக்குது, செம்ம சூப்பர். ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். அடுத்த வீடியோ வந்து மீன் பிடிச்சி சமைக்க போகிறோம் தம்பியோட. ஓகேவா? பாய் 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 பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.